கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியாய் இந்த இம்மானுவேல் ஒளிபரப்பு கூட்டு தாபனத்தின் நிகழ்ச்சி கூடாக கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்னும் நிகழ்ச்சி கூடாக உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பு தேவன் நல்லவர், அவர் எங்களை நேசிக்கிறவராக, என்னையும் உங்களையும் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். அவர் இந்த நாளிலும் அங்கு கர்த்தர் ஒரு மனிதனை எப்படியாக நேசிக்கிறார், எப்படியாக அவன் மீது நோக்கம் உள்ளவனாக இருக்கிறார் என்பதை குறித்து உங்களோடு பேச நான் வாஞ்சியாயிருக்கிறேன். அநேகமான கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய தெரிந்து கொள்ளலை சரியாமல் புரியாமல் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் தேவனுடைய தெரிந்து கொள்ளை அறியாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அங்கு தேவ செய்தியை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக எனக்கு அந்த ஆர்வத்தை கொடுத்தார். அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கு சவுல் என்றொரு மனிதனை கர்த்தர் ஆச்சரியமான முறையிலே சந்திப்பதையும், அவன் கிறிஸ்தவ ஜனங்களை உபத்திரவப்படுத்தி துன்பத்திலும் துயரத்திலும் அநேகமான உபத்திரங்களுக்கு கூடாக அவர்களை உட்படுத்தி இன்னும் சில பேரை கொலை செய்வதற்கும் அங்கு ஒரு உடன்காரனாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்து அவனை ஆச்சரியமான முறையிலே தெரிந்து கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சவுல் பவுலாக மாறி அநேகமான நிருபங்களை எழுதியதும் தேசங்களூடாக கடந்து சென்று இந்த கிறிஸ்துவை பற்றி வைராக்கியமாக உபதேசித்ததையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே அங்கு எப்படியாக அந்த சவுலை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறவராக இல்லாமல் எங்களுடைய தெரிந்து கொள்ளுதலின் நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த வார்த்தைகள் உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது, எங்களுடைய தெரிந்து கொள்ளலின் நோக்கம், ஆண்டவருடைய நோக்கம் என்ன? பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகமான சபைகளிலே அங்கு ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க செல்லுகிறார்கள் தான், உண்மைதான். ஆனாலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை சரியான முறையிலே அறியாதவர்களாக இருக்கிறார்கள், சரியான முறையிலே புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், ஏன் தெரிந்து கொண்டார், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அறியாதவர்களாக இன்றும் அநேகம் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். மறுபக்கத்திலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு சவுலோடு பேசும் பொழுது அவர் அங்கு வெளிச்சத்திலே ஒளியாக அங்கு அவனுக்கு தென்படுகிறார். அவனுக்கு தான் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், உலக இரட்சகர், எங்களுக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார். சத்திய தேவன் என்பதை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவனுக்கு வழியாக சத்தியமாக ஜீவனாக இருப்பதை காண்பிக்கிறார். எந்தொரு மனிதனுக்கும் வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனமாகவும் இருப்பதை அவர் காண்பிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் இந்த 9 அதிகாரத்தை அங்கு நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் எனக்கு வெளிப்படுத்திய காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 9 அதிகாரத்திலே 15 வசனத்திலே அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்படுகிறோம், நாம் ஏன் ரட்சிக்கப்படுகிறோம், அவனுடைய நோக்கத்தை முதலாவது சவுலுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். என்னுடைய நாமத்தை
அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம். நாங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருப்பதன் நோக்கம் என்னன்னு சொன்னால், நாங்கள் அவருடைய நாமத்தை தெரிவிப்பதற்காக, அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக. இன்றைக்கு சபையிலே அநேகமான பிள்ளைகள் அங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு இதை அறியாத ஒரு சூழ்நிலையே அநேகம் பேர் இருக்கிறார்கள். நாம் தெரிந்து கொண்டப்பட்டதன் நோக்கம் வந்து சபையில் இருக்கிற பாஸ்டருக்காக அல்ல, மற்றவருக்காக அல்ல, இன்னொரு நபருக்காக அல்ல. தெரிந்து தனிப்பட்ட முறையிலே அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்? அவருடைய நாமத்தை நாங்கள் அறிவிக்கும்படியாக, இயேசுவை நீங்கள் அறிந்தபடினாலே, இயேசு உலக இரட்சகனாக இருக்கிறபடினாலே, இயேசு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறபடினாலே, இயேசு பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறபடினாலே, அவருடைய இரத்தத்தினாலே மாத்திரம் பாவ மன்னிப்பு உண்டு என்பதை அங்கு அவர் அங்கு இந்த பரலோகத்திலிருந்து வந்து அங்கு அவருடைய மரித்து உயிர்த்தெழுந்து தம் பாடுகளுக்கூடாக சென்று இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே அங்கு எபிரேயர் 13 அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அங்கு அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 5:5 அவருடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அங்கு இயேசு கிறிஸ்து ஒருவரை தெரிந்து கொள்கிறார் என்னென்று சொன்னால், அவருடைய நாமத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக. எபேசியர் 4:4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உலக தோற்றத்துக்கு முதலாய் உங்களை தெரிந்து கொண்டார், என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். எபேசியர் 4:3 அவருடைய தெரிந்து கொள்ளுதல் அங்கு அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளுதலாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது அங்கு அவருடைய நாமத்தை நாங்கள் அறிவிப்பதற்காக தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுத்து தெரிந்து கொள்ளுகிறார். இரண்டாவது பாருங்கள், அவருடைய அந்த தெரிந்து கொள்ளின் நோக்கம் வந்து அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம், 16 அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை. பாடுபட வேண்டும், கிறிஸ்துவுக்காக நாங்கள் பாடுபட வேண்டும், கிறிஸ்துவுக்காக நாங்கள் அவமானங்களை சகிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகமான சபையில் சபை பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாங்க, ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற எங்களுடைய மனப்பான்பு இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும், ஆலயத்திலே சென்று நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் அங்கு பாடுபடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பாஸ்டருக்கு உதவி செய்கிற காரியங்கள், பாஸ்டருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்குற காரியங்கள், கதிரையில் இருந்து எல்லாம் அடுக்கி எல்லாம் செய்து கொடுக்குற காரியங்கள், கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற காரியங்கள். அநேகமான சபையில் பாருங்க, பாஸ்டரை வந்து கதிரையில் அடுக்கி கிடுக்கி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிறேன், ஆனால் சபை பிள்ளைகள் ஆண்டவனை ஆராதிக்கத்தான் வருகிறார்கள் உண்மைதான், ஆனால் பாடுபடுகிற காரியத்திலே எங்களுடைய அர்ப்பணிப்பு உண்டா? இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டார். எதற்காக? அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காகவும், அவருக்காக நாங்கள் பாடுபடுவதற்காகவும். அவமானங்களை இயேசு நிமித்தமாக நீங்கள் அவமானங்களை ஏற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறீங்களா? துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? அவமானமான சொற்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுபடுறீங்க. நீங்கள் இதை குறித்து சோர்ந்து போகக்கூடாது, இதை குறித்து நீங்கள் தளர்ந்து போகக்கூடாது. அநேகமான சூழ்நிலைகள் வந்து உங்களை கிறிஸ்துவுக்காக பாடுபடுற சூழ்நிலையில் உங்களை பிரித்து போட்டுரும். ஆனால் ரகசியம் என்னென்று சொன்னால், வேதம் என்ன சொல்வது, கிறிஸ்துவு எங்களை அவர் பாடுகளை அங்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். கிறிஸ்துவுக்காக நாங்கள் பாடப்படுங்க. நாங்கள் பாருங்கள், பாஸ்டருக்காக செய்கிறது இல்லை, சபைக்காக செய்கிற காரியம் இல்லை, நாங்கள் செய்கிற காரியம். சில பேர் நிற்கிறாங்க, என்ன தெரியுமா, நான் போயிட்டு இதை செய்து கொடுத்தா நான் பாஸ்டருக்கு தான் செய்கிறேன், இல்லாட்டி இந்த ஆலயத்துக்கு போய் செய்கிறேன். அப்படி இல்லை, அந்த அந்த இதே அந்த கரெக்டர்ஸே எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. எங்களோட நோக்கம் என்னென்னு சொன்னால், என் அவனவன் கிரியலுக்குத்தக்கதாக நான் பலன் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். நாங்கள் என்ன கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறீங்களா, அதுக்கு ஒரு பாடு இருக்குதா, அதில் உங்களுக்கு பலன் இருக்குது.
தேவனுக்கென்று காணிக்க கொடுக்கிறது. அதில் நீங்கள் பாடு அனுபவிக்கலாம், அது கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் இந்த கஷ்டத்துலையும் நாங்கள் என்னென்னப்பா காணிக்க கொடுக்குறது, எங்களுக்கே போயிடாமல் கிடக்குது, எங்களுக்கே எங்கள் ஒன்றும் செய்யலாமல் கிடக்குது, நாங்களே அப்படி இப்படி தான் ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கஷ்டத்தில் கிறிஸ்துவுக்காக கஷ்டத்தில் நீங்கள் உங்களுடைய ஆலயத்துக்கு நீங்கள் காணிக்க கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுபடுறீங்க. உங்களுடைய பாடு, அந்த பாடு வந்து கிறிஸ்துவுக்காக நீங்கள் செய்கிற தியாகம். மார்த்தளந்து பாரு, பரிமள தைலத்தை வந்து விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே ஊற்றினாங்க. பார்த்தாங்க, சீசர் பார்த்தாங்க, ஐயோ இவ்வளோ விலையேறப்பெற்ற பரிமளமே. ஆனால் அந்த மரியாள் வந்து பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அந்த பரிமள தைலத்துக்காக. விலையேறப்பெற்ற கிறிஸ்துவுக்காக தேவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கும்படியாக பாடுபட்டு அவள் அதை செய்தாள். இன்றைக்கு நீங்கள் ஊழியத்தில் அருமையான பிள்ளைகள், கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுபடுற ஒவ்வொரு காரியங்களும் அநேகமான பிள்ளைகள் சின்னத்தில் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு போட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு தளர்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் தைரியம் அடையுங்க, நீங்கள் பலனடையுங்க, உங்களுடைய ஆவில உற்சாகம் அடையுங்க. நான் செய்த ஒவ்வொரு காரியமும் மனுஷனுக்காக அல்ல, வேற யாருக்காகவும் அல்ல, கர்த்தருக்காக நான் செய்தேன், கிறிஸ்துவுக்காக பாடுபட்டேன். ஆவே கிறிஸ்து எனக்கு என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் அதுக்காக நான் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டேன் என்பதை அங்கு உங்களுடைய மனதிலே கர்த்தர் ஒரு சமாதானத்தை, கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை தருவார். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு சந்தோஷம் வரையில் ஏன் தெரியுமா? எங்களுடைய மனதில் ஒரு சமாதானம் வரையில் ஏன் தெரியுமா? நாங்கள் கிறிஸ்துவுக்கென்று செய்யாமல் எங்களுடைய சுயமான காரியங்களை நினைத்து செய்கிறோம். அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் சிநேகத்தில், அப்படி சிநேகத்தில் சில காரியங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து போகும்பொழுது சோர்ந்து போயிடும். கிறிஸ்துவுக்காக பாருங்கள், அவர் தனிப்பட்ட முறையில் நான் அழைச்சிருக்கிறார். என்னத்துக்கு? அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக. ரெண்டாவது, பாடுகளை நாங்கள் அனுபவிக்கிறது. பாடுகளை, இயேசு கிருஷ்ண வந்தோடனே எனக்கு பாடுகள் இல்லை, சந்தோஷமாக இருக்கலாம், அப்படி தூங்கி கொண்டு இருக்கலாம், அப்படியே நல்லா ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கக்கூடாது. சரியா? கிறிஸ்துவுக்குள்ள போகும் பொழுது பாடு, துன்பம், துயரம் எல்லாம் இருக்குது. அவருடைய அந்த பாடு வேறு, நீங்கள் உலகத்தில் இருக்க பாடல, பாஸ்டர் நான் உலகத்திலேயும் பாடல தான் இருந்தேன், இங்கே வந்து பாடு, அந்த பாடு வேறு. சரியா? உலகத்தில் இருக்க பாடுகள் வந்து வித்தியாசமான பாடு. அது உங்களுக்காக, நாங்கள் எங்களுடைய சுய காரியங்களுக்காக, எங்களுடைய சொந்த காரியங்களுக்காக நாங்கள் பாடுகள் அனுபவிக்கிறேன். இது வந்து ஆண்டவருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக உங்களுடைய தியாகம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பாருங்கள் எங்களுக்காக பாட அனுபவிக்கலையா? பல்லோகத்தில் ராஜாதி ராஜா, மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன், தூதர்கள் மூப்பர்கள்லாம் அவங்க ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தாங்க. பல்லோகத்தில் அவர் மகிமையின் தேவனாக, வல்லமையின் தேவனாக இருந்தார். தாழ்த்தி இறங்கி வந்து இந்த உலகத்தில் எங்களுக்காக பாடுகளை ஏற்றார், எங்களுக்காக துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், எங்களுக்காக அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், எங்களுக்காக சகிப்புகளை ஏற்றுக்கொண்டார். எல்லா பாடுகளும், அவருடைய பாடுகள் எல்லாம் ஒரு தியாக பலியாக, எங்களுக்காக அவர் செய்த தியாகங்களாக இருக்கிறது. எங்களுக்காக எங்களை நாங்கள் வாழ வைக்கும்படியாக அவர் செய்த காரியங்களாக இருக்குது. ஆகவே நீங்கள் பாடுகளுக்காக பாடலுக்களாக போகும் பொழுது யோசிங்க, ஆண்டவருக்காக நான் செய்கிறேன், இயேசுவுக்காக செய்கிறேன், என் அன்பு ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டாரே, எனக்கு தெரிந்து கொண்டாரே, அதற்காக நான் செய்கிறேன். அல்லேலூயா. கொலேசியர் 3 நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட அவர் ஆராதனை செய்கிற ஆக்களுக்கு, இயேசு ஆராதனை செய்கிற ஆக்களுக்கு கொலேசியர் 3 சொல்லியிருக்குது, என்னை ஆராதனை செய், கர்த்தரை ஆராதனை செய்கிறவர்களுக்கு கிடைக்கிற பலன் சுதந்திரம். அவருடைய சுதந்திரம் யாருக்கும் கொடுக்கல, அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பாருங்கள், நாங்கள் தேவனுடைய தேவகுமாரனுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்காக முதலாவது எங்களை ஆண்டவர் தெரிஞ்சு கொள்கிறார், அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காண்டி. எப்படியாவது உங்களோட சூழ்நிலை ஏதாவது இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்காக நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது, அங்கே நாங்கள் பாடுகளை அனுபவிக்கிறதுக்காக அங்கு எங்களை அவனுக்கு காண்பித்தார்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த பாருங்கள், 17 வசனத்தில் இயேசுவாகிய கர்த்தர்
நீ பார்வை அடையும் படிக்கு பார்வை அடையணும். எப்படிப்பட்ட பார்வை? சாதாரண பார்க்கிற பார்வை இல்லை. We need to have the vision, vision of the Christ. தேவனுடைய பார்வை, தேவனுடைய தரிசனம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களிலே செய்கிற தரிசனம் எங்களுடைய பார்வை இருக்க வேண்டும். விஷன். பாஸ்டர் சபையில் அவர் விஷனோட போகும் பொழுது நாங்கள் அதற்கு துணையாக போக வேண்டும். அந்த விஷனோடு இணைந்து போக வேண்டியவளாக இருக்க வேண்டும். அந்த விஷனுக்கு அவர் பாஸ்டர் வைத்திருக்கிற விஷனுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் இணைந்து செல்கிறவளாக இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கற்ற அந்த நோக்கம் விஷனாக இருக்க வேண்டும். மற்ற பார்வையில் அந்த பார்வையில் அப்படி இப்படி பார்க்குற அந்த பார்வையை குறித்து சொல்லல. ஆண்டவர் சொல்கிறார், ஆவிக்குரிய விதத்தில் ஒவ்வொரு காரியங்களும் ஆவிக்குரிய விதத்தில் சொல்கிறார். எங்களுடைய பார்வை விஷன், ஆவிக்குரிய விஷன் வந்து இயேசுவை மகிமைப்படுத்துறதாக, இயேசுடைய ராஜ்யத்தை பலப்பு அவருடைய ராஜ்யத்தை கற்றவர்களாக, இயேசுடைய ராஜ்யத்தோடு இணைந்தவர்களாக, அந்த தேவனுடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றவர்களாக. இன்றைக்கு அநேகம் பேர் பாஸ்டர் ஒரு விஷனில் இருக்கும் பொழுது நாங்கள் அந்த விஷனில், நாங்கள் இப்படி விஷனில், நாங்கள் அப்படி விஷனில், அப்படி இருப்போம்னு சொன்னால் பாஸ்டர் அந்த விஷனில் போக முடியாது. ஆகவே அவரோடு இணைந்து நாங்கள் விஷனை அந்த விஷனை நிறைவேற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விஷனை வைத்திருக்கிறார். அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விஷன், தேவனுடைய நாமத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிற விஷன், அவரை குறித்தான ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் காண்பிக்கிற நோக்கமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே முதலாவது தேவனங்களை அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொண்டார். ரெண்டாவது அவருக்காக நாங்கள் பாடுபட வேண்டும் என்பதை விரும்புகிறார். மூன்றாவது எங்களுடைய அங் பார்வை விஷன் கர்த்தருக்கு கர்த்தருடைய காரியங்களை செய்கிறதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், அங்கு 17 வசனத்தில் அதே 17 வசனத்தில் இயேசு பார்வையடைவார். அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 17 வசனத்தில் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். பார்வை அடையது விஷன், நாட் ஓன்லி விஷன், வி நீட் டு ஃபில் இன் ஹோலி ஸ்பிரிட். ஆவியின் அபிஷேகத்துக்களை நிரம்ப வேண்டும். ஆண்டவர் உங்களை அழைச்சி போட்டு அப்படியே இருக்கணும்னு சொல்லி விரும்பலை. அவருடைய நாமத்தை அறிவிக்கணும்னு சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்காக நாங்கள் பாடுபடணும்னு சொல்லி அங்கு அவர் விரும்புகிறார். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷன் இருக்க வேண்டும்னு சொல்லி விரும்புகிறார். அடுத்தது நாங்கள் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிலே நிரப்பப்பட வேண்டும். ஏன் நிரப்பப்பட வேண்டும்? அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே பார்க்கிறோம், அவர்கள் ஆவினாலே நிரப்பப்பட்டு அங்கு பெலனடைந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 8 வசனத்திலே பரிசுத்த ஆவி வரும் பொழுது அவர் பலனடைந்து சாட்சியாக இருப்பார்கள். த பவர், ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, தே ஹவ் ஃபில் வித் த பவர், சம்திங் ஸ்பெஷல். உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை, எல்லா வேதனைகளை, துன்பங்களை எல்லாவற்றையும் ஜெயம் கொள்வதற்கு தேவன் கொடுக்கிற அபிஷேகம்தான் பரிசுத்தாவியின் அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டது நல்லதுதான். இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே வந்து உங்களை தெரிந்து கொண்டது நல்லதுதான். இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறினது நல்லதுதான். ஆனால் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுவதும் அவசியம். பரிசுத்தாவியானவர் உங்களுடைய தேவைகளை அறிந்து ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், உங்களை வல்லடத்துறவராக இருக்கிறார், உங்களை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார், நீங்கள் சாட்சியாக ஜீவிக்கும்படியாக கிருபை செய்கிறவராக இருக்கிறார், நீங்கள் பலன் கொண்டு திடன் கொண்டு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அபிஷேகத்தையும் வரங்களையும் ஜெயத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த இந்த பிள்ளையும் பரிசுத்த ஆவியானவருடன் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சபையலுக்குள்ள பாருங்கள், இந்த அபிஷேகம் இல்லாதபடியினால் அங்கு ஆவியின் அனல் இல்லாமல் போயிட்டு, அதால் வந்து பிரச்சனைகள். சரியான ஆவியானவர் வரும் பொழுது ஆவியானவர் எங்களுக்குள்ளாக அந்த உணர்வுகளை கொண்டு வருவார், வெளிப்படுத்துதலை கொண்டு வருவார், காரியங்கள் வெளிப்படுத்துவார். இதனுடைய சமூகத்தில் இருந்து படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு இரண்டு மணி படித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் திடீரென்று இந்த வெளிப்பாட்டை தந்தார். அப்பொழுது சமாரியா, யூதேயா, கல்லியா தேசங்கள் எங்கும் சமாதானம் பெற்று பக்தி விரித்தடைந்தது, அவைகள் பழுகி பெருகினது.
அப்பொழுது எப்பொழுது எங்களுக்கு சரியான தெளிவு வரும் பொழுது, நாங்கள் தெரிந்து கொண்ட நோக்கத்தை அறியும் பொழுது, கர்த்தர் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டார், கர்த்தர் எதற்காக எங்களை நல்வழிநடத்துகிறார், கர்த்தர் எதற்காக எங்களை சபையிலே நிறுத்தி இருக்கிறார், எதற்காக அந்த சபைக்கு அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார் என்று சொல்லி சரியான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளாய் வரும் பொழுது தேவன் வெளிப்பாடுகளை தருவார், சத்தியங்களை தருவார், அவருடைய தீர்மானங்களை திட்டங்களை உங்களுக்கு படிப்பித்து தருவார். பிரியமானவர்களே, ஆவே ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளாக நாங்கள் நிரப்பப்பட வேண்டியவளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தனிப்பட்ட முறையிலே முதலாவது தேவன் எங்களை தெரிந்து கொள்கிறார், இரண்டாவதுடைய நாமத்துக்காக நாங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார், மூன்றாவது எங்களுக்கு ஒரு விஷன், நாங்கள் ஒரு விஷனுக்குள்ளாக போக வேண்டும், அவருடைய தேவனுடைய விஷனுக்குள்ளாக போக வேண்டும், சபை பாசருடைய விஷனுக்குள்ளாக போக வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தின் விஷனுக்குள்ளாக போக வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி போவதற்கு எங்களுக்கு ஒரு பவர், அப்படி போவதற்கு எங்களுக்கு ஒரு அனாயிண்டிங் தேவை. அந்த அபிஷேகத்துக்குள்ளாக, ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளாக நாங்கள் நிரம்ப வேண்டும். 19 வசனம், பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். ஆவியின் அபிஷேகம் மாத்திரம் போதாது, போஜனம் பண்ணி பலப்பட வேண்டும். சும்மா சாப்பாடு அதுக்காண்டி சாப்பாடு நல்லா சாப்பிட்டு ஃபேட்டாக வந்துடுறாங்க, உலக சாப்பாடை பற்றி சொல்லியிருது, ஆவிக்குரிய சாப்பாடை பற்றி சொல்லியிருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஃபுட், யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ஃபுட். இல்லாட்டிக்கு மற்ற சாப்பாடு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும், சரியா? கொலஸ்ட்ரால் வந்தால் அநேகமான பிரச்சனைகள் எல்லாம் வந்துடும். அந்த சாப்பாடை பற்றி சொல்லியில போஜனம் பண்ணி, ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி இன் த ஸ்பிரிச்சுவல் ஃபுட். அந்த ஆவிக்குரிய உணவு இதனுடைய வார்த்தைகள். இன்றைக்கு அநேகமாக சபைகளிலே குடும்பங்களிலே பிரச்சனைகள் என்ன தெரியுமா? இதனுடைய வார்த்தையை சரியாக வாசிக்காது. சபைகளுக்குள்ளே தர்க்கங்கள், சபைகளுக்குள்ளே பாஸ்டரோடு தர்க்கங்கள், சபையோடு எதிர்ப்புகள், சபையில் ஒருவருக்கு ஒருவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே அங்கு வித்தியாசங்கள், வேறுபாடுகள். சின்ன சின்ன பெரிய பெரிய பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகள். ஏன்? இதோடைய வார்த்தைகளை நாங்கள் சரியாக அறியாதபடியினாலே. இயேசு இதோ ஒரு வார்த்தைகளும் அங்கு பார்க்குறோம், இதோடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? நாங்கள் அவைகளை கற்றறிந்து தெளிவான புத்தி உள்ளவர்களாக மாறி அங்கு இந்த வாழ்க்கையிலே நாங்கள் தேவனிடத்திலே சரியான முறையாக அன்புள்ளவர்களாகவும் உலகத்திலே சாட்சி உள்ளவர்களாகவும் ஜீவிக்கும்படியாக தேவன் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 3:14-17 ஏன் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார்? அங்கு மத்தேய் யோவான் 20:34 எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னால், இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அறிவதற்காகவும் அதன் மூலமாக நாங்கள் நித்திய ஜீவனை பெறுவதற்காகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நற்கிரிகைகளை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரிகைகளை செய்வதற்கு தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள், எப்படியாக நற்கிரிகைகளை செய்யலாம், எப்படியாக நாங்கள் வாழலாம், எப்படியாக பாஸ்டரோடு சேர்ந்து கூட ஊழியம் செய்யலாம், எப்படியாக தேவனுக்கு பிரியமாக இருக்கலாம். ஆகவே போஜனம் பண்ணி நாங்கள் பலப்பட வேண்டும். ஆராதனைக்கு ஞாயிறு ஆராதனைக்கு மாத்திரம் வந்துட்டு அப்படி நாங்கள் போயிட்டு வீட்டே இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை படிக்கிறவர்கள்தான் பிரியமானவர்களே தேவனுடைய நாமத்திலே பலப்பட்டு வருவார்கள். பாருங்கள், சாதா நம்ம உலகத்தை எடுத்து பாருங்கள். 3 அப்படி உங்களோட பிள்ளையில கொண்டு போயிட்டு 3 நாங்கள் விட்டு வர்றோமா? எங்களோட பிள்ளையில இல்லை. 3rd standardோட விட்டு வர்றோமா? இல்லை. தே ஸ்டடி GCSE, A-level, யூனிவர்சிட்டி. ஏன்? அறிவு, உலக ஞானத்துக்காக. பாருங்கள் பிள்ளைகள் அங்கட ஜனங்கள் என்ன சொன்னால், உலக ஞானத்துக்காக நல்லா படிப்பிப்பாங்க, நல்லா கஷ்டப்பட்டு எங்களை தமிழ் ஜனங்களை மாதிரி படிப்பிக்கிற வேறு ஒருத்தருமே இல்லை. கஷ்டப்பட்டு டியூஷனுக்கு கொடுத்து எல்லாம் நல்லா படிப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் போஜனம் பண்ணி பலப்படத்தக்கதா? சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் படிப்பிக்கணும், சிறு வயதுலேருந்து அவங்களுக்கு தேவ அறிவை நாங்கள் ஊட்டணும், நாங்கள் வளரணும். ஆவிக்குரிய பாஸ்டர் சில காரியங்களை வந்து பாஸ்டர் தனியாக சொல்லிக் கொண்டிருக்கல, நாங்கள் படித்து அறியும் பொழுது தான் நாங்கள் தேவ அறிவிலே வளருவோம். அப்பொழுது தான் நாங்கள் தேவனுக்கு சாட்சியாக ஜீவிப்போம். அப்பொழுது தான் தேவனுக்கென்று நாங்கள் பாடுபடுவோம். அப்பொழுது தான் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மயமப்படுத்துவோம். அல்லேலூயா.
ஆவி பிரியமானவர்களே, இந்த காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியாக தேவன் இந்த நல்ல இந்த தருணத்தை கொடுத்தார், இந்த நாளை கொடுத்தார். ஆவே, நாங்கள் கர்த்தருக்குள்ளாக அழைக்கப்பட்ட அழைப்பை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கென்று நாங்கள் வாழவும் பாடுபடவும் அவருடைய நாமத்திலே விலப்படவும் ஆவிலே விலப்பட்டு அவருக்கென்று உண்மையாக ஜீவிக்கவும் கர்த்தர் இன்னும் எங்களை விலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஜெபமுனு அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஆம் தகப்பனே, நீர் எங்களை தெரிந்து கொண்டவரையா, உலக தோற்றத்துக்கு முன்பாக எங்களை தெரிந்து கொண்ட அன்பு தெய்வம் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே எபேசியர் 1:4 பார்க்கிறோம் ஐயா. அன்பு தகப்பனே, ஆண்டவரே ராஜாவே, அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே பாத்திரவான்களாக நடக்கும்படியாக உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வல்லமையும் அவர்களை சூழ்ந்து கொள்றபடி நான் உங்களுக்கு நன்றி ராஜா. அன்பு ஆவியானவரே, நீர் அவர்களோடு இடைப்பட்டு உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பாக்கிறபடி நான் உங்களுக்கு நன்றி ராஜா. உமக்கென்று சாட்சிகளாய் விலப்பட்டு சிறப்பட்டு ஆண்டவரே வாழும்படியான கிருபைகளை நீங்க கொடுக்கிறபடி நாள் நன்றி ராஜா. ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையிலே செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய வல்லமை உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் உம்முடைய அபிஷேகம் தொடரபடி நான் உங்களுக்கு நன்றி ராஜா. அவருடைய வாழ்க்கையின் நோக்கங்களை நீங்க ஆண்டவரே நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறபடி நான் நன்றி ராஜா. வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் யாவையும் நீக்க வந்த எங்கள் அன்பு தேவனுடைய நாமத்தினாலே எல்லா வியாதிகளும் துன்பங்களும் நீங்கிறபடி நான் உங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராய நீங்கள் ஆண்டவரை மென்மேலும் ஆசீர்வதித்து கடந்த வருடங்களிலே எப்படியாக ஆண்டவரே தகப்பனே இந்த ஊழியங்களை செய்ய கிருபை கொடுத்தவர் மென்மேலும் ஆண்டவரை ஆசீர்வதித்து விருத்தடையும்படியாக அப்பா உம்முடைய கிருபைகள் பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்தியை நீங்கள் கேட்டீங்க, இதை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாக அறிய வேண்டும்னு சொன்னால், இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிய வேண்டும்னு சொன்னால், இல்லாவிட்டால் உங்களுக்கு ஜெபங்கள் இன்னும் அதிகமாக தேவை என்று சொன்னால், நீங்கள் அங்கே கீழே டெலிஃபோன் நம்பர் விலாசம் இருக்கிறது, நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளும் பொழுது நாங்கள் உங்களுக்காக இன்னும் அறிவுரைகளையும் அங்கு ஆலோசனைகளையும் அங்கு ஜெபங்களையும் ஏறெடுக்க முடியும். ஆகவே நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எமது ஞாயிறு ஆராதனையும் தேவ செய்தியும் ஞாயிறு பாடசாலையும் மாலை 3 மணிக்கு கீழ்காணும் முகவரியில் நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்.